சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி TNPSC குரூப் 4 VAO டைப்பிஸ்டுகளுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கு சுரேஷ் பாடசாலை. ஸ்டடி மெட்டீரியல் அனைத்தும் தபால் மூலம் அனுப்பப்படும். வெற்றியின் முகவரி சுரேஷ் பாடசாலை. செல் நம்பர் 9044610661 மற்றும் 9044620062. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை April 14 தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய கிராம சுயராஜ்ய திட்டத்துக்கு ₹5,911 crore அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் நீடித்த வளர்ச்சிக்காக புதுப்பிக்கப்பட்ட தேசிய கிராம சுயராஜ்ய திட்டத்துக்கு ₹5,911 crore ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, செபி கனடா நிறுவனம் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்திய பங்கு பரிவர்த்தனை ஆணையத்துக்கு, அதாவது செபி, அவங்களுக்கும் கனடாவுடைய மானிடோபா பங்கு ஆணையத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்குது. கழிவுநீர் மேலாண்மையில் ஜப்பானுடன் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்குது. நிலக்கரி சுரங்கப் பகுதிகளை பயன்படுத்த ஒப்புதல், இந்த மாதிரி ஒப்பந்தம் சிலவற்றை வந்து போடப்பட்டிருக்குது. அம்பேத்கர் பிறந்த தினம் சமத்துவ நாளாக கொண்டாட்டம், முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அவர் சில அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் அம்பேத்கர் பிறந்த தினம் சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்று முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. மேலும் அவரது எழுத்துக்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் அப்படின்னு வேற அறிவிச்சிருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முழு உருவச்சிலை வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. பெரியாருடைய நூல்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதை போன்றே அம்பேத்கருடைய நூல்களும் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் வேற சொல்லியிருக்காரு. திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல்லுதல் யார் யாருக்கும் எளிய அறியாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற வினை திப்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து 664வது குறள் வந்து கொடுத்துருக்காங்க. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளிமையான விஷயம்தான். ஒரு இதை இப்படி செஞ்சு முடிக்கலாம் சொல்லிட்டு, ஆனால் சொல்லியபடி செய்து முடிக்கிறதா கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இன்னைக்கு April 14 மகவீரருடைய பிறந்த தினம். இன்னைக்கு கார்ட்டூன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாகிஸ்தானுடைய புதிய பிரதமராக ஷாபப் ஷெரீப் வந்து பதவியேற்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரவாதம் வந்து அவருடைய சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் உட்காருங்க, அது எப்பவும் நாற்காலி கூடவே தான் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கார்ட்டூன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு மேலும் 3 மாவட்டங்களில் நவீன மீன் சந்தைகள் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செங்கல்பட்டு, சென்னை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை ஆகிய 5 மாவட்டங்களில் ₹50 crore செலவில் நவீன மீன் சந்தைகள் நிறுவப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற வளர்ப்பு பிராணிகள் பராமரிப்புக்காக வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதரவற்ற காயமடைந்த வளர்ப்பு பிராணிகளை பராமரிக்கும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு உதவ வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் என்னும் புதிய திட்டம் வந்து தொடங்கப்படும் வேற சொல்லியிருக்காங்க. இது போக நாட்டுக்கோழி இனப்பெருக்க பண்ணை சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மாவட்டம் கால்நடை பணியில் ₹15 crore மதிப்பீட்டில் நாட்டுக்கோழி இனப்பெருக்க பண்ணை, கோழி குஞ்சு பொறிப்பகம் மற்றும் தீவன ஆலைகள் நிறுவப்படும் வேற சொல்லியிருக்காங்க. நாட்டின நாய்கள் ஆராய்ச்சி மையம், தமிழகத்தில் உள்ள ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை போன்ற நாட்டின நாய்களுக்கான அந்த இன பாதுகாப்புக்கான ஆராய்ச்சி மையம் ₹1 crore செலவில் தென்காசி மாவட்டத்தில் நிறுவப்படும் வேற சொல்லியிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் பிரதமர் மோடி மரியாதை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1919 இதே நாள், அதாவது April 13 நேற்று ஜாலியன் வாலாபாக் உயிர் நினைவு தினம். ஸோ அவங்களுக்கு உயிர் தியாகம் செய்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து செலுத்தப்பட்டிருக்குது. 20 இந்தியா அமெரிக்கா உறவில் மாற்றம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த 20 இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் உண்மையான மாற்றம் வந்து ஏற்பட்டுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் அந்த உறவில் உள்ள மனித தன்மை தான் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. இந்தியா அமெரிக்கா இடையே வந்து பார்த்தீங்கன்னா 2+2 அமைச்சர்கள் மாநாடு வந்து நடந்துட்டு இருக்குது. அதாவது 2+2 வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை, நம்மளுடைய வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை, அவங்களுடைய வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை, இரண்டு பேருக்கும் இடையே 2+2 மாநாடு நடந்துட்டு இருக்குது. ஸோ அதில் இவர்கள் வந்து இப்படி பேசியிருக்காரு. ரெய்க்யாவிக் ஓப்பன் செஸ் பிரக்யானந்த சாம்பியன் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ்லாந்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய வீரர் சென்னையை சேர்ந்தவருமான பிரக்யானந்த சாம்பியன் பட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ரஷ்யாவிடம் வீழும் நிலையில் மரியப்போல் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உக்ரைனின் மரியப்போல் நகரை கடந்த 6 மேலாக முற்றுகையிட்டு இருக்காங்க ரஷ்ய படையினர். ஸோ அவங்ககிட்ட வந்து வீழும் நிலையில மரியப்போல் நகரம் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. 20 கைவினை கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு விருது அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கைவினை கைத்தறி தொழில்கள் சிறப்பாக பங்களிப்பாற்றியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விருது வந்து தமிழக அரசு சார்பாக வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஆளுநர் மாளிகையில் மகாகவி பாரதியார் சிலை இன்று திறப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை கிண்டியில் இருக்கிற ஆளுநர் மாளிகையில் மகாகவி பாரதியார் அவர்களுக்கான சிலை வந்து இன்னைக்கு வந்து திறந்து வைக்கப்பட இருக்குது. சவாலதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம்.